எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் பேசுகிறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபவுண்டேஷன் எஸ்கேஷன் பற்றி பார்த்துருப்போம். நம்ம இந்த வீடியோவில் ஃபவுண்டேஷன் எஸ்கேஷன்லேருந்து அப் டு பேஸ்மெண்ட் டாப் லெவல் வரைக்கும் இருக்கிற ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது அதை பாட்டம் இருக்க சாயிலெலாம் லூஸாக இருக்கும், அதை டைட்டன் பண்ணுவாங்க. டைட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஃபில் பண்ணுவாங்க. சாண்ட் ஃபில் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிசிசி ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் மார்க் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அதில் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ காலம் மார்க்கிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் காலம் எங்கே கரெக்டாக ப்ளேஸ் ஆகும் தெரியும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனோட மேட், அதாவது ஃபூட்டிங்கோட மேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமென்ஷன்ஸில் கரெக்டாக அதை போய்ட்டு செட் ஆகணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமானது காலம் பிளேசிங். அதாவது இப்போ காலம் வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதுபடி கரெக்டாக காலம்ரோட ராடு வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராடு அவுட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் காலம் பிளேசிங் கரெக்டாக பண்ணணும். ஆஃப்டர் தட் காலம் பிளேசிங் பண்ணதுக்கப்புறம் சைட் செட்டரிங் எல்லாம் தேவைப்படுற இடத்துல ப்ரொவைட் பண்ணிவிட்டு அப்புறம் 30 mm ஆர் ஓவர் முக்கால் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்ச ஒரு பிசிசி M25 கிரேட்டில் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் அதை ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த மேட், அதாவது ஃபவுண்டேஷன் மேட்டில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய விஷயங்கிறது தான். ஸோ இதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த காலம் ப்ரொவைட் பண்ணுறது தான். ஸோ காலம் வந்து எந்த காரணத்து கொண்டும் அவுட் ஆகக்கூடாது. டைமென்ஷன்ஸ்ட்டு கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலம் பிளேஸிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக மூணு பேர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக. ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஆஸ் பர் ட்ராயிங்கு. ஸோ இதுதான் நம்ம சைடில் மொத்தம் 15 காலம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 15 காலமும் ஆஸ் பர் ட்ராயிங் படி என்ன இருக்கோ அதான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமானது மிக்ஸ் டிசைன், அதையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வைஸில் பார்க்கலாம். காலம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டேரெக்டாக ஷட்டரிங் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதில் இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா பிரிக் வச்சு பண்ணுவாங்க. பிரிக் வச்சு பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது தான் ஷார்ப் எட்ஜஸ். ஓகேங்களா, அந்த ஷார்ப் எட்ஜஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதாவது கரெக்டாக ஸ்கொயராக இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் டைகனல் மாறக்கூடாது. ஸோ அது வந்து முக்கியமாக மெயின்டைன் ஆக வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆஸ் பர் டிசைன் M25 இதுலேயும் வந்து காலத்துக்கும் போடணும். ஸோ இதுதான் அங்கேயும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது அது இதுவும் சேம் தான், பட் ஆனால் கன்சாலிடேட், அதாவது கூர் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை சுற்றி பார்த்தா தண்ணியாக இருக்கும் பாருங்கள். ஸோ அது வந்து கூர் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சாலிடேட் பண்ணால் தான் அது செட்டிங் படி கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபைனலைஸ் எல்லா காலமும் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக கன்சாலிடேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அந்த வியூ தான் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் பாட்டம் வந்து ஒரு சில ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருவாங்க. நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணுன்றதுக்காக ஒரு கல் மட்டும் கரெக்டாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிளிந்த் பீமோட ஷட்டர் ப்ரொவைட் பண்ணிவிட்டு கரெக்டான கேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அது எங்கெங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 degrees கரெக்டாக வரணும், மூலைவிட்டம் கரெக்டாக பார்க்கணும். இதை வந்து கொஞ்சம் வெளியே வந்தால் கூட அதுக்கடுத்து மேலே பில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே கொஞ்சம் கிராஷாக பண்ணினா கிராஷாக வந்துடும். ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது ஷட்டரிங். ஸோ ஷட்டரிங் போட்டுட்டு கான்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு டச்சப்பும் சொல்ல முடியாது, கிளியர் கட்டும் கரெக்டாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பிரிக் கொண்டு நம்ம வந்து அதில் தேவையான போர்ஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா பேஸ்மெண்ட்டுக்கான பிரிக் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல். அதாவது பிரிக் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாயில் ஃபில் பண்ணுவாங்க. சாயில் ஃபில் பண்ணி கன்சாலிடேட், அந்த கூராட்டுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக சாயில் ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கூராடி கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்பி போட்டு டாப் லேயரை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேஸ்மெண்ட் வரைக்கும் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.